இன்றைக்கி நாம் நான் முதல்வன் எஃப்டிபி சர்டிஃபிகேட் ஃபார் ஃபேக்கல்டிஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் கூகுள் போய் நான் முதல்வன் மேசிவ் அப்ஸ்கிலிங் பிளாட்ஃபார்ம் டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் இருக்கிற லிங்கில் போகக்கூடாது, செகண்ட் இருக்கிற லிங்கில் தான் போகணும். நான் முதல்வன் டாட் ஏஎஸ்டியூஆர்இஎஃப்டி டாட் என்இடியில் போய்க்கோங்க. அதில் சைன்இன் வரும், இதில் கூகுள் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எந்த மெயிலை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோமோ அந்த மெயிலை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணினதுனால ஒன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் லாஸ்ட் இருக்கு இல்லையா, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அன்லாக் யுவர் சர்டிஃபிகேட் அப்படி இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹாவ் அன்லாக்ட் யுவர் சர்டிஃபிகேட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் டைவர்சிட்டி ஸ்கில்லிங் பிளாட்ஃபார்ம் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று வரும். அது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆனதும் 100% கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோடாக இப்படி ஒன்று டிஸ்பிளே ஆகும், அதை நாம் டவுன்லோட் பண்ணிக்கிடுவோம். ஸோ நான் டவுன்லோட் பண்ணினதுனால டவுன்லோட் அகெயின் வருது. ஸோ இப்படி இருக்கும். இது இந்த மேலே 3 dots இதை கிளிக் பண்ணி சென்ட் ஃபைல் நம்ம சேஃபாக மெயிலையோ வாட்ஸ்அப்லேயோ சென்ட் பண்ணி சேஃபாக வச்சுக்கிடலாம். நம்ம சைன்இன் பண்ணும்போது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாத மெயில் கொடுத்தோன்னா இப்படி வரும். இப்போ சைன்இன் பண்ணுறோம், கூகுள் கிளிக் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாத மெயிலை கொடுத்தோன்னா இப்படிதான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. யூ ஆர் நாட் ஆதரைஸ்ட் டு ஆக்சஸ் திஸ் வெப்சைட், ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபார் ஆக்சஸ். இந்த டைமில் என்னென்னா, நம்ம தப்பான மெயில் ஐடி கொடுத்தோன்னா திருப்பி கரெக்டானதை கொடுத்து நம்ம லாகின் பண்ணிடணும். இல்லைன்னா இப்போது திருப்பி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறாங்க, அதில் போய் நம்ம கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணணுன்னா நமக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியுது.